வெஸ்லி சர்ச்சில் இருந்து வாங்க, நம்ம ஊழியம் போகலாம். குட்ஷப்பட்டில் இருந்து வாங்க, நம்ம எல்லாம் ஊழியர் போகலாம். ஆக்சுவலி அவர்களை நற்செய்தி பணியில் இணைக்க ஆரம்பித்தது. எனவே ஒருங்கிணைந்து நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தாகம் ஏற்பட்டு மிஷினரிமார்களும் அதை ஏற்றுக்கொண்டு முதலாவது மெத்தடிஸ்ட் திருச்சபை. ஏன்னு சொன்னால் எல்லாம் இங்கே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இங்கே நம்ம தீர்மானம் எடுக்க முடியாது, எல்லாம் அங்கே இங்கிலாந்தில் தீர்மானம் எடுத்து தான் இங்கே சபையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எனவே மெத்தடிஸ்ட் திருச்சபை ஒத்துக்கொள்கிறது, இங்கிலாந்தில் ஆங்கிலிக்கன் கம்யூனின் ஒன்று உண்டு, அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், பிரஸ்பிட்டரியன் ஒத்துக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது. இந்த ஒற்றுமைக்கு அடிப்படையாக ஒரு மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்க வருகிறேன். நாம் திருச்சபையாக இணைய வேண்டும். ஐக்கியம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கும் கூட தேவைப்படுகிற ஒரு தென்னிந்திய திருச்சபையில் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஐக்கியம். சமீபத்தில் சபைகள் உடைவதை பற்றி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்பா பில்டிங் உடையதை பற்றி சொல்கிறீங்க, ஏற்கனவே சபையாரே உடஞ்சி போயிருக்கிறாங்க, ஜாதி அடிப்படையில், மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் சபைகள் உடைந்து போயிருக்கிறது, மேலை நாட்டில் கருப்பர்கள் வெள்ளையர்கள் உடைந்து போயிருக்கிறாங்க. இந்த தென்னிந்தியாவில் பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு சபையார் உடைந்திருக்கிறார்களே, குறிப்பாக தேர்தல் வந்தால் குழுக்கள் அமைத்து கொண்டு சபைகள் உடைந்து போகிறது, இந்த ஐக்கியத்தை பற்றி பாரம் இல்லையா என்று சொல்லி ஒருவர் அதிகமாக பேசினார். அவருடைய இன்னைக்கு ஒரு மூன்று வேத பகுதியில் சபை ஐக்கியத்தை வலியுறுத்துவது எப்படி என்பதை பற்றி நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு முடிக்கிறேன். முதலாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 12 ஒரு சில சுருக்கமாகவே நான் சொல்லி முடிக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சபை ஒரு உடம்பு, ஒரு சரீரம். ஏன் பிரிஞ்சிருக்கிறோம்? அவங்களவங்க என்னை விட வித்தியாசமாக இருக்கிறான், அவங்க என்ன விட வேறுபட்டு இருக்கிறான். அப்போ பவுல் சொல்றாரு, எப்போ வேறுபாடு கடவுள் கொடுக்குறாரு, ரைட்? வேறுபாடு இயல்பாகவே இருக்கிறது, ஆனால் இந்த வேறுபாடு நீங்கள் பெரிதுபடுத்தாதீங்க. நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். உடம்பை பாருங்க, உடம்புல கண் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு மாதிரி மூக்கு இல்லை, மூக்கு மாதிரி கண் இல்லை, கை இருக்குது, கால் இருக்கு, எல்லாமே வேற வேற ஷேப், வேற வேற வேலையை செய்யுது. அதே போல திருச்சபையில் ஒவ்வொரு பணியை செய்கிறார்கள். பாடல் குழு பாடுகிறார்கள், பெண்கள் சங்கம் பணியை செய்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செய்கிறாங்க. இவர்கள் எல்லாவற்றிலும் வேறுபாடு கற்பிக்க வேண்டாம். நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி நீங்கள் பாகுபாடு ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. எல்லாருமே இணைந்து செயல்பட்டாதான் அது ஒரு சரீரமாக விளங்க முடியும். கண்ணுக்கும் மூக்குக்கும் சண்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதான் ஒருத்தர் வேடிக்கையே சொல்லுவார், ஒரு நாள் மூக்கு கண்ணுக்கிட்ட சண்டை போட்டுச்சான், நீ நல்லா பார்க்கணும்னு உன் கண்ணாடியை தூக்கி என் மூக்கு மேலே வைக்கிறிய, என் மேலே வைக்கிறிய. ஏன்னா மூக்கு கண்ணாடி தான் நம்ம சொல்கிறோம், எடு அது, நீ கண், நீ வேற, நான் மூக்கு, நான் வேற, கண்ணாடி எடு, என் மேலே வைக்காத அப்படின்னுச்சான். சரி நான் எடுத்துட்டான். நடந்து போகும்போது தடிக்கு விழுந்து முதல்ல அடிபட்டது எது? மூக்கு தானா? சும்மா எடுக்கா சொல்லுவார். ஆனால் பாருங்கள், ஒருத்தர் நாம் நீ தேவையில்லை, நான் தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. திருச்சபை எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். சரி, ரெண்டாவதாக உங்கள் முன்பாக வைப்பது 1 கொரிந்தியர் 3 அதில் திருச்சபை பற்றி மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரெண்டாவது காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது 9 வசனத்தை வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட மாளிகை அப்படின்னு சொல்லி அழகாக ஒன்று ஒன்றா சொல்ற அஸ்திபாரம் வந்து ஏசாமி, வேற அஸ்திபாரம் யாரும் போடக்கூடாது.
அதுக்கு மேலே தான் நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கட்டுறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பில்டிங் கட்டும்பொழுது கல்லுகளை கொண்டாந்து வைக்கிறாரு, கோல்டு கொண்டாந்து வைக்கிறாரு, ஒருத்தர் வெஹிக்கிளை கொண்டாந்து சொல்லுகிறாரு. அக்னி வந்து யார் யார் என்னென்ன செஞ்சாலும் அதுக்கேற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும். எனவே இட் டாக்ஸ் அபவுட் ஆர் கான்ட்ரிபியூஷன் டு த சர்ச். ஒரு கட்டிடத்தில் அநேக மக்கள் இணைந்து செயல்படும்போது அவர் அவர்களும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். மர வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சுவரை கட்டுகிற ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, இரும்பு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கம்பி கட்டுறவங்க, இவங்க எல்லாருமே தங்களுடைய பணியை உத்தமமாக சரியாக செய்கிற பொழுது அந்த கட்டிடம் ஸ்டெபிலிட்டி இருக்கும், உறுதியாக இருக்கும். எனவே நாம் எல்லாரும் கூட ஒவ்வொருவரும் திருச்சபையில் நம்முடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து நம்முடைய பங்கை அளிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19 திருச்சபை பற்றி சொல்லும்பொழுது இன்னொரு இமேஜ், முதலாவது சரீரம் என்ற ஒரு ஓமை, அடுத்தது கட்டிடம் என்ற ஓமை, மூன்றாவதாக 19:7-8 வாசிங்க. இங்கே திருச்சபை ஒரு மனவாட்டி, மனவாட்டியை விட அடுத்த ஒரு ஸ்டேஜ் மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. எனவே நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆயத்தம். இஸ்ரவேல் நாட்டில் கல்யாணம் வந்து நமக்கு ஆராதனைலாம் கிடையாது, தாலி கட்டுறதும் கிடையாது. அவருடைய கல்யாணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பெண்ணை பார்த்து முடிவு பண்ண பிறகு ஒரு நாளை சொல்லிடுவாங்க, இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பெண் காலையில் எழுந்து குளித்து ஒரு வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு அவள் அங்கே ஆயத்தமாக இருப்பாள். எந்த நேரத்திலையும் ஒரு நாளிலே எந்த நேரத்திலையும் மாப்பிள்ளை விட்டார் அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு ஊர்வலமாக பாடலோடு வருவார்கள். பாடலோடு வந்து பெண் வீட்டில் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி இருக்குமா, நான் என் பெண்ணு எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுறான் அப்படின்னு ஒரு சண்டை நடக்குமா. அப்போது மாப்பிள்ளை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு அவர் திரும்பி போவார். அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக மீண்டுமாக பாடல் பாடிக்கொண்டு அந்த கிராமத்திலேயே எது நீளமான சாலையோ அந்த சாலையில் அவர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவங்கவுங்க வீட்டாண்ட அவங்கவுங்களை நிறுத்தி அவங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார்கள். இதான் ரிசப்ஷன். இப்படி இவர்கள் பாடலோடு வந்து மீண்டுமாக மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து சேருவது தான் கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகு 7 அவனுக்கு விருந்து நடக்கும். அவர் பெரிய வீடாக இருந்தால் உள்ள முற்றத்தில் அந்த விருந்து நடக்கும், வெளிக்கதவு அவங்க சாத்திடுவாங்க. உங்களுக்கு அந்த சம்பவம் அந்த மற்ற 25 நம்ம படிக்கும்போது புரியும். இப்படி ஒரு கல்யாணம் நடக்கின்ற பொழுது அந்த பெண் எப்படி காலை முதல் ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு மணவாளனுக்காக காத்திருப்பாளோ அதே போல திருச்சபை இயேசு சாமியுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு திருச்சபையுடைய நிகழ்ச்சிகள் நடப்புகள் எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம். பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர் எங்க வரப்போறார், எப்போ நான் வந்துட்டு போதும் என்று சொல்லி நினைத்து பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறத பார்க்கணும். உண்மையாகவே மற்ற சபைகளுடைய நடப்புகளை பார்க்கிற பொழுது வேதனைப்பட்டு நொந்து போகிற ஒரு நிலைமை இருக்கு. எத்தனை அரசியல் குழப்பங்கள் நம்ம வெளியே நடக்குதோ அதே போல திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்கணும். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, தென்னிந்திய திருச்சபை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலேயே முதல் முதலாக எபிஸ்கோப்பல் நான் எபிஸ்கோப்பல் சொல்லுவாங்க, பேராயர் இருப்பது பேராயர் வெறுப்பு, இந்த இரண்டு சபைகள் இரண்டு விதமான சபைகள் ஒன்று இணைந்து தென்னிந்திய திருச்சபை உருவாங்க. கடைசி அந்த லோகோ மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். நடுவிலே சிலுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த
மரித்து கொடுத்த ரட்சிப்புக்கு அடையாளமாயிருக்கிற ஒரு சிலுவை. அந்த சிலுவையினுடைய நாலு கைகளும் சமமாக அமைந்திருக்கிறது. நம்ம ஆட்டில் இருப்பது போல இருக்காது. காரணம், நான்கு சபைகள், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பிரஸ்பிடீரியன், காங்கிரிகேஷனலிஸ்ட், இந்த நான்கு சபையில் சமமாக இணைந்து யாருமே ஏற்ற தாழ்வு கிடையாது, எல்லாம் சமமாக இணைந்தார்கள். இந்த திருச்சபையில் நான்கு விதமான குழுக்கள், பிள்ளைகள், வாலிபர், ஆண்கள், பெண்கள், எல்லாருடைய ஈடுபாட சமமாக திருச்சபைக்கு தேவை என்ற அளவில் அந்த சிலுவை அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய சூழ்நிலையில் மலர்கின்ற ஒரு காரியம் என்பதனால தாமரைப்பூ நடுவில் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அதிலிருந்து அவர்கள் கற்பித்த சத்தியம் என வச்சினால் சேத்தில் இருந்தாலும் அந்த சேறு தாமரையில் ஒட்டாது. இந்த உலகத்தில் சபை இருந்தாலும் உலகத்தினால கரைப்படாது இருக்க வேண்டும். இந்த தாமரை சூரியனை நோக்கி இருக்குமா? அதே போல திருச்சபை ஆகிய நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். அந்த தாமரை பூவை பார்க்கின்ற பொழுது ரெண்டு விதமான வண்ணங்களில் இருக்கிறது. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று பர்பிள். பர்பிள் ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆரஞ்சு காவி கலர் அது பரிசுத்தாவியான அக்னிக்கு அடையாளமாக. தாமரைப்பூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் தாமரைப்பூ மாதிரி இருக்காது, அதில் நெருப்பு மாதிரியாக இருக்கும், நெருப்பு தடல் போலவும் இருக்கும். எனவே திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் தான் கொழுந்து விட்டு எரிகிறவராக இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு அமைப்பை, அந்த ஒரு லோகோ என்று சொல்வார்கள், இந்த ஒரு சின்னத்தை அவர் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே திருச்சபை ஆண்டவருடைய சரீரம். எல்லாரும் கடவுள் வேறு வேறு தாளந்துகளை கொடுக்குறார், அவங்கவுங்க பணியை செய்ய செய்யாமல் இருக்காதீங்க. ஒவ்வொருவரும் தங்கள் பணியை நிறைவேற்றி ஒவ்வொருடைய கான்ட்ரிபியூஷனும் தேவை. இது ஒரு கட்டிடம், எல்லா வேலையாட்களும் வேலை செய்யணும். கம்பி கட்டுறவங்க, கல் வைக்கிறவங்க, கலவை கலக்கிறவங்க, எல்லாருமே அவங்கவுங்க பணியை செய்ய வேண்டும். அதே போல் நாம் ஒவ்வொருத்தரும் பணி செய்தால்தான் இந்த திருச்சபை என்ற கட்டிடம் சிறப்பாக அமையும், மாளிகை போல அமையும். இந்த திருச்சபை ஒரு மனவாட்டி, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ஒரு சபை, உதாசீனப்படுத்துகிற ஒரு சபையில், கவலையற்று இருக்கிற ஒரு சபையில், சோம்பேறித்தனமாக இருக்கிற ஒரு சபையில், ஊழியத்தில் ஈடுபட்டு ஆண்டுடைய வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சபையாக நாம் விளங்க. கொஞ்ச நேர கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த தென்னிந்திய திருச்சபை நாளில் அதை கொண்டாடுகின்ற பொழுது இந்த திருச்சபைக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சபைகள் பிரிந்திருப்பது, இறை மக்கள் பிரிந்திருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் நீர், இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்று சொல்லி அந்த 12 பேரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினீர். அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் அழைக்கிறீர் சுவாமி. அதற்கு அடையாளமாக இந்த உலகத்திலேயே முதல் முதலாக தென்னிந்திய திருச்சபை என்ற ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் எவரும் சாதிக்காத ஒரு செயலை நாங்கள் செய்யும்படியாக கிருபி தந்தீரே சுவாமி. இதற்காக பாடுபட்ட அனைத்து மக்களுக்காக, ஆயர்களுக்காக, பேராயர்களுக்காக, சாதாரண மக்களுக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் சுவாமி, தொடர்ந்து ஐக்கியத்தில் பலப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சரீரம், நீர் தலையாக இருக்கிறீர். ஒவ்வொரு அவயவங்களாக நாங்கள் இருந்து ஏற்ற தாழ்வு பாராட்டாமல், ஒருவரை ஒருவர் ஒதுக்காமல், ஒருவரை ஒருவர் அரவணைத்து கொண்டு ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. திருச்சபை ஒரு கட்டிடம், ஒரு மாளிகை. எங்கள் ஒவ்வொருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும், எங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும். ஈடுபாட்டு அற்ற ஒரு மக்களாக நாங்கள் இல்லாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளும் சுவாமி. நாங்கள் மனவாட்டி உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், ஆயத்தப்பட்டு இருக்கிறவர்கள் என்பதை உணர்ந்தவளாக நாங்கள் வாழ கிருபித்தார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 283 கீர்த்தனையும் 183